சொல்லாமா? இல்ல தேர்தல் அதிகாரி அவர்கள், தேர்தல் அதிகாரி மூலமா வர வேண்டிய சில அறிக்கைகள் வந்து திடீர்னு வந்து விசால் பேர்ல பேப்பர்ல வந்தது. அது எங்களுக்கு புரியல, என்ன தேர்தல் அதிகாரி தான் சொல்லணும், அதை வந்து விசால் எப்படி அறிக்கை விட்டுருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. அதே மாதிரி வந்து இனிமே தான் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி இப்படி பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தகவல் வந்தது. ஏன்னா அவர் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா, அதனால் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இங்கே வந்தோம். ஒரு புகார் மண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. கணேஷ் அவர்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது திரு விஷால் அவர்கள் இன்றைக்கி நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து இன்றைக்கி தினமலர்லாம் பதிவாகியிருக்கு, 1100 ஓட்டு பதிவாகிவிட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னான்னு தெரியல. இந்த எலெக்ஷனை வந்து விஷால் நடத்துகிறாரா இல்லை வந்து ஜஸ்டிஸ் ஐயா பத்மநாபன் நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் நேராக வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்தோம். வந்து இங்கே பார்த்ததில் வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே தப்பு, 51 பேரை நீங்கள் நாமக்கல்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கிட்டத்தட்ட 300 பேரை ஓட்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, 450 பேர் ஓட்டர்ஸை சேர்த்துருக்கீங்க, இதெல்லாம் எங்கள் நாலேஜுக்கு வரல, இதெல்லாம் கேள்வி கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் வேறு வந்திருக்குது ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி சத்யா ஸ்டுடியோவில் இந்த தேர்தல் 23ஆம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த சத்யா ஸ்டுடியோவில் நாங்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கோம் வேறு இடத்த மாற்றிக்கிறதுக்காக அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ தேர்தல் நடக்குமா நடக்காதா, என்றைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்றத கேட்குறதுக்காக அவர்கிட்ட வந்தாக்கா, அவரும் வந்து எங்களுக்கும் வந்து எங்கே நடக்க போகுது எப்போ நடக்க போகுதுன்றது தெரியல அப்படின்றாரு. இதுக்கிடையில் வந்து பேலட் பேப்பரெல்லாம் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும், மாதிரி வாக்கு சீட்டு அதெல்லாம் இன்னும் ஒட்டவே இல்லை. அதுக்குள்ளே எல்லாம் போஸ்டல் ஓட்டு 1100 அனுப்பிச்சிட்டு தான் சொல்கிறாங்க, அனுப்பிச்சாச்சு பதிவாயாடுச்சு அப்படின்னு சொல்லி விஷால் சொல்லியிருக்காரு. அப்புறமா நேற்று அவர் போய் கமிஷனர் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டதாகவும் சொல்லியிருக்காரு. பர்மிஷன் கேட்குறதுக்கு வந்து விஷால் யாருன்னு தெரியல, அவர் வந்து ஒரு கேண்டிடேட்டு. பர்மிஷன் கேட்குறது வந்து எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் நடத்துகிறவர் தான் போய் கேட்கணும். ஆனால் அவர் கேட்காம இப்போ அவரை கேட்டதுக்கு நான் விஷாலுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றாரு. இது என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்திருக்குது. அதாவது போஸ்டல் ஓட்டை மொத்தம் வந்து ஜஸ்டிஸ் பத்மநாப ஐயாத்து விஷால் கையில் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் அவரே குத்தி உள்ளே போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருந்து, நீங்கள் யார் என்றைக்கு அனுப்ப போகிறீங்க தபால் ஓட்டை, யார் மூலிமா அனுப்ப போகிறீங்க, கவர்மெண்ட் போஸ்டலில் அனுப்ப போகிறீங்களா, ப்ரைவேட் கொரியரில் அனுப்ப போகிறீங்களா அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு, உண்மையிலே எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா எங்கே நடக்க போகுது அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். இதிலலாம் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு ரிட்டனாக எங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அவரை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் இன்னும் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்னாரு. ஒரு எலெக்ஷன் நடத்துகிற ஒரு கமிஷனரு, இது வந்து நாடே எதிர்பார்க்குற ஒரு எலெக்ஷனு, போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காமையே எப்படி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல, அந்த இடத்த எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்றதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டே சரியில்லை, 300 பேர் வெளியே ஓட்டர்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, 450 பேர் உள்ளே சேர்த்துருக்காங்க, அதுவும் இன்டிமேஷன் யாருக்குமே கிடையாது. அதாவது அவசர அவசரமாக இந்த எந்த ப்ராசஸுமே, எலெக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே சரியில்லை. எங்க நாங்கள் ஊர் ஊராக போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நியூஸ் பார்த்துட்டு தான் அங்கே ஓடி வரோம் நாங்கள், எங்களுக்கு தேர்தல் நடக்கணுங்க, அதுதான் எங்கள் ஆசை. ஏன்னா நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், அதனால் நாங்கள் வந்து தேர்தல் நடத்தே ஆகணும். இந்த அணிக்கு தான் ஆதரவு இருக்குது. ஏன் இவ்வளோ குளறுபடி பண்ணி வச்சுருக்காங்க, 300 பேரை ஏன் எடுத்தாங்க, போன வருஷம் போன எலெக்ஷனில் 300 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த வருஷம் 451 பேர் உள்ளே சேர்த்துருக்காங்க. அதுவே சரியாக இல்லை, அதுவே அதாவது ஒரு ஜஸ்டிஸ்ன்ற ஒரு அப்பாயிண்ட் பண்ண உடனே முதல்ல வாக்காளர் லிஸ்ட்டு சரியாக இருக்குதா, அந்த வாக்காளர் லிஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்காமையோ, போலீஸ் பர்மிஷன் வாங்காமல் எப்படிங்க இவ்வளோ பெரிய ஒரு எலெக்ஷனை நடத்த முடியும். இது கேட்டால் இது வரைக்கும் அப்ரோச்சே பண்ணலை, நேற்று தான் போய் லெட்டர் கொடுக்குறாங்க. எப்படி இப்படி எப்படி நிச்சயமாக
எங்க அதாவது இருங்க, இவர் வந்து கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண ஜஸ்டிஸ் கிடையாது. சென்ற எலெக்ஷனில் வந்து கோர்ட்டு இவரை அப்பாயிண்ட் பண்ணுச்சு. இந்த தடவை விஷாலும் அந்த உறுப்பினர்களும் தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அவசர அவசரமாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வருது. நாங்கள்லாம் எலெக்ஷனுக்கு நின்னதுக்கப்புறமா தான் எல்லா நியூஸும் வருது. அதாவது 6 மாதம் காலம் வந்து முடிஞ்சிருச்சு. 6 மாதம் காலத்துக்குள்ளேயே இந்த எலெக்ஷனை நடத்தியிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மாதம் கழித்து தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் அறிவிப்பே வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இப்போ தலைமையில் எலெக்ஷன் நடக்கணுன்றீங்களா? இல்லையா, கண்டிப்பாக நடக்கணும், எங்களுக்கு அதான் வேணும். ஆனால் இவர் தலைமையில் நடக்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவர் எப்படி, ஏன்னா ஒரு போலீஸ் பர்மிஷன் வாங்காமல் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை சரி பண்ணாமல் இவர் எப்படி எலெக்ஷன் நடத்துவார்? இதுதான் இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதனால் எங்களுக்கு பயம் வந்துட்டு தான் இவரே வந்து கேட்டு இல்லாமல் பார்த்துட்டாங்க. அவரே எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு எலெக்ஷன் நடத்துகிற ஒரு அதிகாரியே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் நாங்கள் யாரை போய் கேட்போம், எங்கே போய் கேட்போம்? நான் அதான் கேட்டேன், ஏங்க நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு போலீஸ் பர்மிஷன் வாங்கணுமா இல்லையா? ஓட்டர் லிஸ்ட்டு Form 7 அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ்லேருந்து ஆத்தரைஸ்டு ஓட்டர் லிஸ்ட்டு வாங்கினதுக்கு அப்புறமா தான் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதையே வாங்கலை. ஆமாம், கரெக்டுங்க. அவர் நியாயமாக நடந்துப்பாருன்னு பார்த்தோங்க. இப்போ தானே தெரியுது ஒன்று ஒன்றா என்ன அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அன்றைக்கே நாங்கள் வந்து நியாயமாக இருப்பாருன்னு நினச்சோம். அவர் நியாயமாக இல்லையே. இப்போ தானே இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஷால் என்ன மாதிரி ஒரு கேண்டிடேட்டு, இப்போ அவர் பொதுச் செயலாளர் கிடையாது. புரியுதுங்களா? அவர்கிட்ட இவர் எப்படி லெட்டர் கொடுக்கலாம்? அவர் வந்து தபால் ஓட்டு பதிவாயிடுச்சுன்னு எப்படி சொல்லலாம்? ஊஇசி அவர் எப்படி போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம்? வெளியே வந்து சொன்னாரா இல்லையா? உங்களெல்லாம் பார்த்தாரா இல்லையா? யார் போய் போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? தேர்தல் அதிகாரி தானே போய் வாங்கணும். தேர்தல் அதிகாரி வந்து விஷாலை கூப்பிட்டு லெட்டர் கொடுக்குறாரு, அவர் போய் போலீஸ் கமிஷனர் பார்க்குறாரு. இது என்ன நியாயம்? அப்போ நான் எப்படி தேர்தல் நேர்மையாக நடக்கும்? நாங்கள் அவர் என்ன பதில் கொடுக்குறாரோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். மாத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் எதுக்கு இங்கே நீதிமன்றம் போகணும்? நாங்கள் எலெக்ஷன் நடக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேர்தல் அதிகாரி நியாயமாக நடந்துக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய, நியாயமாக நடந்துக்கணும் அதுதான் எதிர்பார்ப்பு. அவர் நல்ல முறையில் தேர்தலை நடத்தி கொடுக்கணும். அதுதான் நாங்கள் இப்போ அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அவருடைய செயல்கள் ஒன்று ஒன்றும் சரியாக இல்லை. ஒருத்தர் ஒரு அதிகாரி வந்து என்ன முதல்ல எலெக்ஷன்னா ஓட்டர் லிஸ்ட் பர்ஃபெக்ட் ஆத்தன்டிகேட்டட் ஓட்டர் லிஸ்ட் இருக்கணும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டே இல்லை, எப்படி அவர் எலெக்ஷனை நடத்துகிறாரு? 51 பேர் அங்கே போய் நின்றுட்டுருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டியில். எங்களெல்லாம் எடுத்துட்டாங்க என்ன காரணமும் இல்லாமல் அப்படின்ட்டு. அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது, கிட்டத்தட்ட 300 பேர் எடுத்துகிட்ருக்காங்க, 450 பேர் உள்ளே சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. இதெல்லாம் இவர் கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தானே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். என்ன அவசர அவசரமாக என்ன இவர் 1100 ஓட்டை பதிவாகி விட்டது அப்படின்னு இன்றைக்கி பேப்பர்லலாம் வருது. நாங்கள்லாம் பேப்பர் பார்த்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். போலீஸ் கமிஷனர் போய் பார்த்தேன், பர்மிஷன் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு விஷால் சொல்கிறாரு. ஊஇசி அவர் ஏன் போய் பர்மிஷன் கேட்குறாரு? யார் கேட்குறோம் பர்மிஷன்? யார் தேர்தல் நடத்துறது? அதை பேப்பரில் பார்த்த உடனே தான் பயம் வந்துடுச்சு. ஒருவேளை இந்த 1100 ஓட்டையும் ஜட்ஜி வந்து விஷால் கையில் கொடுத்து போஸ்ட்டு நீங்களே போஸ்ட்டு போட்டுங்கன்ட்டு அவரே போட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுற போகிறாருன்ற ஒரு பயத்தில் தான் வந்து பட்டோம். கண்டிப்பாக கேட்டிருக்கேங்க. அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாரு. வாய் மூலியமாக கொடுத்த பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லைங்க சார். ஆக்சுவலாக விஷால் தரப்பினர் தான் வந்து ஜட்ஜி அப்பாயின்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், விஷால் தரப்பினர் அப்பாயின்ட் பண்ண ஜட்ஜி எப்படி நேர்மையாக நடத்துவார்னு நீங்கள் எப்படி நம்பினீங்க? ஜட்ஜி ஆச்சே அப்படின்னு நம்பணும். ரிட்டையர்டு ஜட்ஜி நியாயமாக இருப்பாங்கன்னு நம்பணும். நம்புறதில் தப்பு இல்லைங்களே, எல்லாம் நம்பிக்கை தானேங்க, ஒரு நம்பிக்கை தானே. அப்புறம் இப்போ போக போக தானே தெரியுது.
பண்ணிக்கலாம், அரசும் நியமனம் அல்ல, கோர்ட்டும் நியமனம் அல்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், ஏன்னா எங்களுக்கு எலெக்ஷன் வேணும், எங்களுக்கு கட்டடம் வரணும் சீக்கிரமாக, அது நிற்கக்கூடாது, அதுக்காக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.